ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் ஸ்டிச் ப்ளூசோஸ். எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னோடய யூடியூப் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாவில் உள்ள கமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் வந்து நான் ஒரு பிகினர், நான் எந்த மிஷின் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். ஸோ வந்து நான் ஒரு பிகினர், நான் எந்த மிஷின் வாங்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட பட்ஜெட் பிளான் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து உங்களோட தேவைகள் என்னென்ன அப்படின்றத பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. இப்போது இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிஷினில் என்னென்ன செக்மெண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. சியூவிங் மிஷின், அதாவது தையல் மிஷினை பொறுத்தவரையிலும் மூணே மூணு கேட்டகரி தான் இருக்குது. நான் வந்து பிராண்ட் நேம் சொல்ல வரல, ஒரு மூணு கேட்டகரி, எந்த பிராண்ட் மிஷினாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மிஷினாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிற இந்த மூணு கேட்டகரிக்குள்ளே தான் அடங்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷின். ஸோ இண்டஸ்ட்ரியல் மிஷின் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒர்க் ஸ்பேஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், நம்ம வந்து பெரிய மிஷினாக இருக்கும், பெரிய மோட்டரோடு இருக்கும், வேகமாக ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பெடல் மிஷின். ஸோ பெடல் மிஷின்லேயே வந்து சின்ன மிஷினும் இருக்குது, பெரிய மிஷினும் இருக்குது, அதுலேயே வந்து நம்ம மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா பெடல் போட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் மேக்கர் மிஷின்ஸ். ஸோ வந்து டேபிள் டாப் மிஷின்ஸ், ஒயிட் கலரில் மிஷின் இருக்கும், நம்ம டேபிள் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மூணு கேட்டகரி தான், நீங்கள் எந்த பிராண்டட் மிஷின் வாங்கினாலும் இந்த மூணு கேட்டகரிக்குள்ளே அடங்கிடும். ஒன்று இண்டஸ்ட்ரியல் மிஷின், ரெண்டாவது வந்து பெடல் மிஷின், அதுலேயே வந்து சின்ன மிஷின் பெரிய மிஷின் இருக்குது, அடுத்து வந்து ஃபேஷன் மேக்கர் மிஷின். எப்போவுமே வந்து நம்ம மிஷின் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போயிட்டோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம் என்னென்னா கம்பேரிசன். ஸோ ரெண்டு மிஷின் எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது, இப்போ என்னோடய பட்ஜெட் வந்து ஒரு 18,000 ரூபா பட்ஜெட் இருக்குது அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரியல் மிஷின், ஒரு ஃபேஷன் மேக்கர், ரெண்டையும் கம்பேர் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது, ஏன்னா இண்டஸ்ட்ரியல் மிஷின் வந்து தயாரித்தது எல்லாமே அந்த செக்மெண்ட்டே வேறு, ஃபேஷன் மேக்கர் அப்படின்றது அது வந்து மேனுஃபேக்சரிங் அந்த இது வந்து செக்மெண்ட்டே வேறு. ஸோ ரெண்டையும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட கம்பேரிசன் வந்து கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்படி ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட்டு, நம்மளோட தேவை, அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணோமோ, அதே மாதிரி மெஷினோட செக்மெண்ட்டும் வந்து நம்ம இதுதான் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டே வந்து செலக்ட் பண்ணிட்டு தான் நம்ம மெஷின் வாங்க போகணும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து நான் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு என்னோடய செக்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷின் அப்படின்னு நான் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்போ இண்டஸ்ட்ரியல் மிஷினில் ஒரு ரெண்டு மூணு பிராண்ட் இருக்கும் நம்மளோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி, அந்த ரெண்டு மூணு பிராண்டை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு அதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம். பட் வந்து இந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒரு ஃபேஷன் மேக்கரையும் ஒரு இண்டஸ்ட்ரியல் மிஷினையும் வந்து கம்பேர் பண்ண முடியாது. இண்டஸ்ட்ரியல் மிஷின்லேயே 2-3 மிஷின்ஸ் வேறு வேறு பிராண்டு வேறு வேறு பட்ஜெட்டில் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் மெஷினில் வந்து என்னென்ன செக்மெண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். நம்ம வந்து எப்படி வந்து மெஷின் வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட பட்ஜெட், நம்மளோட தேவைகளை வந்து நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்ம வந்து மெஷினோட செக்மெண்ட்டையும் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து வர வீடியோவில் நம்மளோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி எந்த செக்மெண்ட் மெஷினை வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் ரெண்டுமே டைரக்ட் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன். கிளாஸஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு வீடியோவாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்குது, அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.